அன்பு தமிழ் சொந்தங்களே, வணக்கம், வாழ்த்துக்கள். என் லைஃப் ஹிஸ்டரி சொல்றேன்னு சொன்னேன், என் வாழ்க்கை கதை. என்னடா ஸ்ரீநகர்ல பாண்டி பஜார் பிளாட்ஃபார்ம்ல இருந்து உட்கார்ந்துருக்கேன் நினைக்கிறீங்களா? என்னுடைய சினிமா வாழ்க்கை சென்னையில எந்த இடத்திலிருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்திலிருந்தே என்னுடைய சுயசரிதத்தை ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும்ல. அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். 60 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் ஒரு எழுத்தாளனாகணும், இயக்குனராகணும் அப்படின்ற கனவை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு கதைகள் எழுதி வச்சிருப்பேன். அந்த ஃபைலை கையில் சுமந்துக்கிட்டு சென்னைக்கு வந்தப்போ இருக்கிறதுக்கு இடம் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா யாராவது பார்த்தா பிடிச்சி ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ யாருக்குன்னே படக்கூடாது. நான் வந்த கனவு நிறைவேறணும். ஒரு முடிவோடு வந்துட்டேன், சினிமாவில் ஏதாவது ஒரு பொசிஷன், அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்படி ஆன பிறகு தான் வீட்டுக்கு சொல்லணும், அது வரைக்கும் வீட்டுக்கே தெரியக்கூடாதுன்ற முடிவோடு வந்துட்டேன். வாடகை கொடுத்து இருக்கலாம் அப்படின்னா வசதி இல்லை, வேற என்ன பண்ணலாம்? இந்த இடம், இந்த இடம் இப்போ வந்து அழகா கிளீனா இருக்கு. அந்த டைம்ல ஒரு கரடு முரடா கல்லு உள்ளுமா, இப்போ அந்த இடத்துல பாருங்க நாடுகள் இருக்கு. இப்போ சின்ன சின்ன பொட்டி கடைகள், சின்ன டீ கடைகள், இந்த வண்டி கடைங்க, இதெல்லாம் தான் அந்த இடத்துல இருக்கும். இப்போ என்னுடைய அலுவலகம் இருக்கிறது சாலிகிராம், என் வீடு இருக்கிறது அடையார். டெய்லி ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வேணும்னே இந்த வழியாக தான் போவேன். இந்த ரோடில் போகும்போது டிரைவர்கிட்ட சொல்லுவேன், இந்த இடத்துக்கு வரும்போதே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுப்பா அப்படின்ட்டு. அப்படியே பார்த்துட்டு போவேன் இந்த இடத்த. பழைய நினைவுகள், ஃப்ளாஷ்பேக், த்ரில்லிங்காக இருக்கும்.
இதெல்லாம் ஏன் பண்றேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து கடவுள் புண்ணியத்துல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஏன்னா சினிமா வந்து ஒரு 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 பெக்குலியரான ஒரு ஃபீல்டு. சின்சியரா கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ணலாம், நினைக்காத கூட சம்டைம்ஸ் நடக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த வெற்றிகள் வரும்போது தேசம் வந்து நம்ம கண்ணு மங்கிடும், கால் செவிடாயிடும். அதுவும் ஒரு விதத்துல ஒரு போதை மாதிரி. அந்த வெற்றிகள் வரும்போது நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். சந்திரசேகரா மேலிருந்து குசில்லடானி, நீ வந்து முதல்ல இங்கிருந்தான் அவன் லைஃப் ஆரம்பிச்சேன், ஞாபகம் வச்சுக்கோ. இங்கதான் 47 நாட்கள் நான் படுத்திருந்தேன், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. கரெக்டா புள்ளி ஒருத்தோட சொல்ல 47 நாட்கள் இந்த இடத்துல. ஸோ நான் வளரும் போது, வளர்ந்த பிறகு எந்த படிக்கட்டுல முதல்ல கால் வச்சோம், யாரும் முதுகில் ஏறணும், யார் நமக்கு தொழில் கொடுத்தது, யார் யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணது, இவங்களெல்லாம் வந்து மறந்துட்டோம்னா நமக்குள்ள இருக்க மனிதம் போயிடும். சில ராத்திரி வந்து மழை வந்துடும், உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓரமாக வந்து சைக்கிள் ரிக்ஷாவை நிறுத்திட்டு அவங்க குடிசைக்கு போயிடுவாங்க. அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் போய் உட்காந்துக்கிறவன் மழை நிற்கிற வரைக்கும், 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஞாபகத்தில் நான் வச்சுருக்கிறேன். அதனால தான் சொல்லுவோம், 3 நாள் இல்லை 2 நாள், குறைஞ்சது 2 நாளாவது இப்படி வந்து படுத்துருக்கேன். 11 மணிக்கு எல்லாரும் தூங்கின பிறகு வந்து படுப்பேன், 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன்.